ஹே ஹலோ காய்ஸ், ஃபர்தராக நம்ம இன்றைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கோர்ஸை பற்றின ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நம்மளோட கோர்ஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் சப்போஸ் வந்துட்டு இன்ட்ராடேல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இல்லை ஸ்டாக்ஸில் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா அப்படின்னா எந்த டைமிங்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அண்ட் இதே மாதிரி தான் நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கனாலுமே இந்த இடத்துல எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும், எந்த லெவலில் பிரேக் பண்ணால் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அண்ட் இதோட அக்யூரேசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சப்போஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 80-85% வரைக்கும் அக்யூரேசி இருக்கும். நீங்கள் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அப் டு 90% வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி செக்யூரிசி கொடுக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நம்மளோட சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல் எவ்வளோ அக்யூரேட்டாக மார்க்கெட் ஹிட் பண்ணிட்டு திரும்பி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்துட்டு 5-10 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு உங்களுக்கு ஹிட் ஆகிட்டு மிஸ் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்ம எப்படி வந்துட்டு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல்ஸாக மார்க் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நம்மளோட கோர்ஸில் சொல்லிக் கொடுப்போம். அண்ட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸில் எடுக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நம்ம 10:00 to 11:00 தான் எடுப்போம். ஸோ நீங்கள் பார்ட் டைமாக ட்ரேடிங்கை வச்சுக்கிட்டு இன்னொரு ஜாப்பை ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட, ஸோ நீங்கள் பார்ட் டைமாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த கோர்ஸில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி. அந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்காம இந்த கிளாஸஸ் வந்துட்டு டெய்லி 1 hour இருக்கும். நைட்டில் வந்துட்டு 8-9 PM வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அண்ட் இந்த கிளாஸஸோட டியூரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்தம் 5 days வந்துட்டு இந்த கிளாஸஸ் தொடர்ந்து நடக்கும். இப்போ நீங்கள் மண்டே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீக் ஃப்ரைடே வரைக்கும் இந்த கிளாஸஸ் தொடர்ந்து நடக்கும். அண்ட் நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் செஷன்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் லைவில் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நம்ம ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணி பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இன்கேஸ் இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஃபர்தராக வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நிஃப்டி இது பார்த்திங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 minutes சார்ட். நம்ம இன்றைக்கான வீடியோட அனாலிசிஸ்க்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இன்றைக்கி காலையில் நம்ம என்னென்ன மெசேஜஸ் கொடுத்துருந்தோம், அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும். ஸோ இன்றைக்கி காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நான் கிளியர் கட்டாக ஒரு மெசேஜை போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கான மார்க்கெட்ஸில் நான் போத்து ரெண்டு சைடுக்கான மொமெண்ட்டையுமே நான் எதிர்பார்க்குறேன். ஒன்ஸ் பாசிட்டிவ் சைடில் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது, டவுன் சைடில் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு அப்சைட் மூலம் கன்சாலிடேஷனில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அப்படி இல்லை ஒரு அப் அண்ட் டவுன் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்லியிருப்பேன். ஸோ எஃப்ஐஸ் அண்ட் டிஎஸ் அந்த மாதிரி நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் சொல்லியிருப்பேன். அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்ஸில் நம்ம சொன்னது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்ல ஓப்பன் ஆச்சு. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 17,750 அந்த ரேஞ்சுக்கிட்ட ஓப்பன் ஆனாங்க. அண்ட் ஓப்பன் ஆன பாயிண்ட்லேருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 points வரைக்கும் ஒரு அப்சைட் மூவ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு அப்சைட் மூவ் தான். அந்த எஃப்ஐஸ் அண்ட் டிஎஸ் படி மார்க்கெட்ஸ் வந்துட்டு கரெக்டாக தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. பட் சடன்லி கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10-15 அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. ஸோ சேஞ்ச் ஆன ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் சைடில் அரௌண்ட் வந்துட்டு 34 points வரைக்கும் ஓப்பனிங் பாயிண்ட்லேருந்து கம்பேர் பண்ணுவோம், 34 points வரைக்கும் டவுன் சைடு மூவ் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. அண்ட் அதே மாதிரி மார்க்கெட்ஸ் க்ளோசிங் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 40 points வரைக்கும் அப்சைட் மூவ் போய் க்ளோஸ் ஆனாங்க. அண்ட் இன்றைக்கான மார்க்கெட்ஸில் நம்ம சொன்ன ரெண்டு விஷயமே நடந்துச்சு. நான் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சைடில் கன்சாலிடேஷன் மூமெண்ட்டமே எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன், அதுவுமே நடந்துருச்சு. அண்ட் அட் த சேம் டைமில் நான் வந்துட்டு ஒரு அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டமே எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே இன்றைக்கான மார்க்கெட்ஸ் நடந்துருச்சு. ஸோ இன்றைக்கி நம்மளோட டெலிகிராம் குரூப்பை பார்த்து நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் உங்களால் ஒரு ப்ராஃபிட்ஸ் கெயின் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நான் இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பாயிண்ட்டுங்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அரௌண்ட் நேற்றுக்கான வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பாயிண்ட் 17,780, ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த பாயிண்ட்டை நாளைக்கான மார்க்கெட்ஸில் கட் பண்ணோடனே நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் சைடில் போனீங்க அப்படின்னா ஒரு அரௌண்ட் ஒரு 60 points வரைக்கும் ஒரு ப்ராஃபிட்டை இன்றைக்கான மார்க்கெட்ஸில் கெயின் பண்ணியிருக்க முடியும். ஸோ 60 points மேபி கம்மியாக இருக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கான மார்க்கெட்ஸில் டோட்டல் மூமெண்ட்டமே பார்த்தீங்கன்னா நமக்கு 113 points நடந்திருக்கு. ஸோ அதில் பாதி மூமெண்ட்டமே இன்றைக்கான ப்ராஃபிட்ஸாக நம்ம வந்துட்டு கெயின் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஆப்வியஸ்லி இது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் தான். ஸோ இன்றைக்கான மார்க்கெட்ஸில் நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதுதான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நடந்திருக்கு. ஸோ மேபி நீங்களாம் நல்லா ப்ராஃபிட்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஃபைன். ஸோ இப்போ ஃபர்தராக நிஃப்டி நாளைக்கான மார்க்கெட்ஸில் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்க, ஐ மீன் மண்டேக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி எப்படி மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்துட்டு கீழேருந்து இங்கே ஒரு ட்ரெயின் வராங்க. ஸோ இந்த ஒன்ஸ் இந்த ட்ரெயினை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேபி வந்துட்டு ஃபர்தராக ஒரு டவுன் சைடு மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் நேற்றுக்கான வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதே ஸ்டாண்டில் தான் நான் இப்போதைக்கு நிற்கிறேன். ஒன்ஸ் வந்துட்டு இந்த ட்ரெயினை கட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டவுன் சைடு மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைமில் நமக்கு கீழே நிறைய கேப்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு லாஸ்ட் ஒரு 1 week சொல்லிட்டு வர விஷயம் இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேப்ஸ் இருக்கிறதுனால இதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு மார்க்கெட்ஸ் கேப்பை பார்த்து அப்படின்னா அந்த கேப் அப்லேருந்து நான் வந்துட்டு ஒரு செல்லிங் சைடு தான் போவேன் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். இஃப் இன்கேஸ் எனக்கு மண்டேக்கான மார்க்கெட்ஸும் ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம தாராளமாக அந்த பாயிண்ட்லேருந்து செல்லிங்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் நான் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் எதுக்காக வந்துட்டு இன்னும் பீரிஷாக மாறலை அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான், நமக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டாவில்
கிளியரான ஒரு செல்லிங் சைடு கிடைக்கல. ஸோ அதுக்காக மட்டும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேனே தவிர, ஒன்ஸ் எனக்கு வந்துட்டு கிளியரான செல்லிங் சைடு டேட்டா கிடச்சிருச்சு அப்படின்னா நான் ஓப்பனாகவே சொல்லிடுவோம் மார்க்கெட்ஸ் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு இது வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ண எல்லா டைம்லையுமே பாசிட்டிவாக தான் இருந்திருக்கேன் ஃபேஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா. ரொம்ப பெரிய பீரிஷ் இல்லை, அங்கங்கே பீரிஷ் இருக்குது, பட் ரொம்ப பெரிய பீரிஷ் அப்படிங்கிறது இல்லை. அண்ட் அதே மாதிரி இப்போது பாசிட்டிவாக வந்துகிட்டே இருக்குன்னா நமக்கு நல்ல ஒரு அப்சைட் மூவ் போயிருக்கணும். அது போகாதது காரணம் என்னன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்ஸ் எல்லாமே தான். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு கேப்ஸ் எல்லாமே நமக்கு டவுன் சைடு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது, அண்ட் எஃப்ஐஸ் வந்து நமக்கு பாசிட்டிவ் சைடு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த எஃப்ஐஸ் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு மாறிட்டாங்க அப்படின்னா நான் டெஃபினெட்லி அந்த பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு செல்லிங் சைடு எதிர்பார்ப்பேன். ஸோ அது நடக்காம தான் நம்மளோட சேனலில் நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு வந்து நாளைக்கான மார்க்கெட்ஸில் ரொம்பவே குரூஷியலாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்லேயே நான் வந்துட்டு ஒரு செல்லிங் சைடில் போவேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ இருக்கிற மார்க்கெட்ஸ்லேருந்து அரௌண்ட் 17,720 சம்திங் அந்த ரேஞ்சுக்கிட்ட வராங்க. ஸோ ஒன்ஸ் நாளைக்கான மார்க்கெட்டில் 17,720 கீழே எனக்கு க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து நான் வந்துட்டு ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு டவுன் சைடு மூவ் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி அப்பர் சைடு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இந்த பாயிண்ட் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ 17,800 ஸோ இந்த ஜோன்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 17,800 மேலே எனக்கு க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்லேயே நம்ம வந்துட்டு பையிங் சைடில் போகலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ்டாகவே இருங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணால் மட்டும் செல்லிங்கில் போங்க. அப்படி இல்லை ஒவ்வொரு தடையும் இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வரும்னா நீங்கள் வந்து பையிங் பொசிஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அந்த ட்ரெண்ட் லைன் தான் நாளைக்கான மார்க்கெட்ஸில் நமக்கு ரொம்பவே க்ரூஷியல் பாயிண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ இருக்கிற மார்க்கெட்ஸ் வச்சுட்டு மண்டேக்கான மார்க்கெட்ஸில் ட்ரெண்டை சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஐ மீன் வந்துட்டு ஒரு அப்சேரா இல்லை டவுன் சேரா இல்லை கன்சாலிடேஷனாக கன்சாலிடேஷன் அப்சேரா டவுன் சேரா அப்படிங்கிறது சொல்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் செப்பரேட்லி வந்துட்டு சண்டே அன்னைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் வந்துட்டு நான் கிளியர் கட்டாக எல்லா விஷயத்தையுமே சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் தான் நமக்கு வந்துட்டு ஓப்பனிங் எங்கே எக்ஸாக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த ஓப்பனிங்கை போகிறது தான் நம்மளால் டார்கெட் லெவல்ஸுமே கொடுக்க முடியும். நான் அது வந்துட்டு சண்டே போகிறேன் அந்த வீடியோலேயே இந்த டார்கெட் லெவல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இப்போதைக்கு நாளைக்கான மார்க்கெட்ஸில் நமக்கு ஐ மீன் மண்டேக்கான மார்க்கெட்ஸில் ஓப்பனிங் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு எஜிஎஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 17,825. ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும்னா அரௌண்ட் 17,836 கிட்ட ஓப்பனிங் காட்டுறாங்க. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இன்னையோட ஹைக்கு பார்க்குறது நமக்கு வந்துட்டு ஓப்பனிங் அப்படிங்கிற ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. இஃப் இன் கேஸ் நாளைக்கான மார்க்கெட்ஸில் ஐ மீன் மண்டேக்கான மார்க்கெட்ஸில் ஒரு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய கேப் அப்பாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு டெஃபினெட்லி அங்கேருந்து ஒரு செல்லிங் சைடு எதிர்பார்க்குறேன். ஸோ ஓப்பனிங் வச்சுட்டா நம்ம மண்டேக்கான மார்க்கெட்ஸில் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது சொல்ல முடியும். ஸோ ஓப்பனிங் நமக்கு வந்துட்டு ஓரளவு கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா சண்டே நைட்டு தான் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ நான் சண்டே நைட்டு வந்துட்டு செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸில் மண்டேக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்கும். ஸோ இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க மண்டேக்கான மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டி பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி இன்றைக்கான மார்க்கெட்ஸில் அப்சைடில் போகாததுக்கு ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மட்டும்தான். இஃப் இன் கேஸ் பேங்க் நிஃப்டி இன்றைக்கான மார்க்கெட்ஸில் ஸ்லைட்லி நிஃப்டியை சப்போர்ட் பண்ணியிருந்தால் கூட இன்றைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி வந்துட்டு ஒரு நல்ல அப்சைடு மூவ் அப்படிங்கிறது போயிருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கிற ஓப்பனிங் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்டில் இருந்துச்சு. ஸோ அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சாலிடான டவுன் சைடு அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியில் இருந்துச்சு. பட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கான மார்க்கெட்ஸில் ஸ்லைட்லி சஸ்டெயின் பண்ணியிருந்தால் கூட, ஐ மீன் வந்துட்டு இந்த ஓப்பனிங் பக்கத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு சஸ்டெயின் பண்ணியிருந்தால் கூட இன்றைக்கான மார்க்கெட்ஸில் நம்ம நிஃப்டிலேருந்து ஒரு அப்சைடு மூமெண்ட்டமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம், நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட்டாக பார்த்துருக்க முடியும். ஸோ அதை தான் நானும் சொல்லியிருந்தேன். பட் பேங்க் நிஃப்டி ஆப்போசிட்டாக போன காரணத்தினால தான் நிஃப்டி வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் திணறினாங்க. அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் மட்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ எனிவேஸ் நான் வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட்ஸ் நல்லாவே ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேற்றுக்கான மார்க்கெட்ஸ் ஐ மீன் இன்றைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி வந்துட்டு அப்சைடில் போகாதுக்கு ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மட்டும்தான். அண்ட் பேங்க் நிஃப்டிலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட்ஸில் அதை கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட்ஸில் அதை எக்ஸாக்ட்லி கட் பண்ணிட்டாங்க. ஸோ இஃப் இன் கேஸ் நமக்கு வந்துட்டு ஒரு ரீடெஸ்டிங்காக மார்க்கெட்ஸ் இங்கே வந்தாங்க அப்படின்னா ஐ மீன் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்லேயும் நம்ம வந்துட்டு ஒரு செல்லிங் சைடு எதிர்பார்க்கலாம். அட் சேம் டைமில் நமக்கு மேலேருந்தும் கூட ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது வராங்க. ஸோ ரெண்டுமே கன்வெர்ஜ் ஆகிறதுனால ஸோ இந்த பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப குரூஷியலாக இருக்கும். இஃப் இன் கேஸ் நாளைக்கான மார்க்கெட்ஸில் உங்களுக்கு ஒரு கேப் அப் ஆகி ஐ மீன் மண்டேக்கான மார்க்கெட்ஸில் கேப் அப் ஆகி இந்த பாயிண்ட் கிட்ட ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா மேபி இந்த செல்லிங் ப்ரெஷருங்கிறது இந்த ஒரு ட்ரெண்ட் லைன்லேருந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இஃப் இன் கேஸ் இதை கட் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டில் நமக்கு வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மேபி இங்கேருந்து வந்துட்டு அந்த செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ மண்டேக்கான மார்க்கெட்ஸில் என்னோட பிளான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 41,200 கிட்ட வருது. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா 41,414 கிட்ட வராங்க. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்ஸில், ஐ மீன் மண்டேக்கான மார்க்கெட்ஸில் உங்களுக்கு மேபி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா இதெல்லாம் தான் இருக்குது. அட் த சேம் டைமில் இந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டும் இருக்குது.
ஸோ இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு சப்போர்ட் அண்ட் இங்கே ஒரு சப்போர்ட் ப்ளஸ் இந்த பாயிண்ட்லலாம் நமக்கு வந்துட்டு நல்லாவே ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்ஸில் நாளைக்கு ஐ மீன் மண்டேக்கு வந்துட்டு 41,200 அப்படிங்கிறது ரொம்ப 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 குரூஷியல் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் காலும் இல்லை அதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணால் நம்ம வந்துட்டு புட் சேலையோ என்ட்ரி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த லெவலை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க 41,200. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் இது மேபி ரொம்ப குரூஷியலாக இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோலேருந்து நாளைக்கான மார்க்கெட்ஸ் ஐ மீன் மண்டேக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரிலாம் மூவ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மக்கள் ஷேர் பண்ணிடுங்க. உங்களை தேவை சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.